ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நலம் தரும் நவராத்திரி பெருவிழாவின் 10வது நாள் புரட்டாசி தசமி திதியான இன்று அன்னை ஆதிபராசக்தி மகிடாசூரனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் மகிடாசுர மர்தினியாகவும் சுயம்பு அன்னை ஆரோக்கியம் அருளும் உலர்பழங்களை காப்பிலும் தந்து நம்மை எல்லாம் அருள்பாலிக்கின்றாள். உலர்பழங்கள் வந்து உடலுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய பழ வகை. அதாவது ஒரு பழம் பூவாகி காயாகி கனியாகி அதை காய வச்சு பதப்படுத்தி அதை வந்து உலர்பழமாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல எல்லா சக்திகளும் கிடைக்கின்றது. அதை வலியுறுத்துறதுக்காக தான் உலர் பழ அலங்காரம் நம்ம செய்திருக்கின்றோம். அடுத்து இந்த நவராத்திரி விழாவில் பங்கு கொள்ள முடியாமல் விடுபட்டவர்கள் கூட எல்லா காப்பும், அதாவது குங்கும காப்பு சந்தன காப்பு எல்லாம் எப்பவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பவும் தயாராக இருக்கும். கோயிலில் நீங்கள் வந்து வாங்கி பலனடைய வேண்டும். அடுத்து மகிஷாசுர மர்த்தினியினுடைய வரலாற்றை நாம் இப்போ பார்த்தோமானால் எனக்கு தெரிந்தவரை சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். முன்னொரு காலத்தில் வர முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் ரொம்ப வர முனிவர்னாவே தெரியுது, வரங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க முனிவர்னு. அவரும் நல்ல கடுமையான தவம் செய்து சிவன் விஷ்ணு பிரம்மாவிடம் நல்ல வரங்களை வாங்கியிருந்தார். அதனாலே அவருக்கு வர முனிவர்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப தலைகணம் பிடித்தவர், அதுமே ஒரு அலட்சியம். இவர் மற்ற முனிவர்களை பார்க்கும்போது இவர்களெல்லாம் நம்மை விட குறைந்தவர்கள், தவ வலிமை குறைந்தவர்கள் என்று அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு குணம் படைத்தவர். எவ்வளவுதான் தவ வலிமை பெற்ற முனிவராக இருந்தாலும் ஒரு அடக்கம், ஒரு மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா செய்த தவத்திற்கோ பெற்ற வரத்திற்கோ ஒரு பெருமை இருக்காது. ஆனாலும் இவ்வளோ வரங்களை வாங்கியிருக்கிறார் முனிவர், அவரை போய் நாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அகத்திய முனிவரும் மற்ற முனிவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த முனிவரை பார்க்க போகிறாங்க. அகத்தியரே சிறந்த ஒரு முனிவர், அவரையே வந்து அலட்சியப்படுத்தி பார்க்காம இவளெல்லாம் ஒரு துச்சமாக நினைத்து அவங்கள அலட்சியப்படுத்திடுறார். சும்மா இருப்பார் அகத்தியர், உடனே ஒரு சாபம் கொடுக்குறார், நீ எருமையாக பிறக்க வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. யாருக்கு? இந்த வரமுனிவருக்கு. அடுத்தது இந்த அம்மன் என்ற அரக்கனுக்கும் எருமைக்கும் பிறந்தது தான் இந்த மகிஷாசூரன் என்ற அரக்கன். அவன் எருமை தலையை எப்போப்போ அவனுக்கு தேவைப்படுகின்றதோ அப்பையெல்லாம் கொடூரமாக மற்றவங்களை அழிக்கும்போது தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டும்போதெல்லாம் அந்த எருமை தலையோடு வருவான். மற்ற சமயங்களில் ஒரு அரக்கனாக, ஒரு அரக்க அரசனாக, ஒரு சபையில் வீட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அரக்கனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு கோபம் வந்து போர் தொடுக்கணும்னு நினச்சா அவனுக்கு எருமை தலை வந்துடும். அதனால் பிரம்மாவுக்கு கடுமையான தவம் இருந்து எனக்கு யாராலும் சிசுர்கள், அதாவது அரக்கர்கள் என்ன தவம் கேட்பாங்க, நான் கடைசி வரையும் சாகக்கூடாது, யாராலையும் சாகக்கூடாது அப்படின்னு தானே கேட்பாங்க. அது மாதிரி புல் பூண்டு முதலிய எந்த ஒரு உயிர்களாலும் வந்து எந்த விலங்குகளாலும் எனக்கு இறப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி வர வாங்குறாரு. அப்போது இந்த பெண்ணால் உனக்கு மரணம் வேணும், வரக்கூடாதுன்னு நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, சுவாமி பெண்ணால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு நான் ஏன் கேட்க போகிறேன், என்னை விட ஒரு பெண் வலிமை வாய்ந்தவளா, என்னை கொன்னுடுவாளா, அப்படிப்பட்டு ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மகிஷாசுரன் திமிராக பேசுகிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த அரக்கன் வந்து வரம் வாங்கிட்ட போகிற சும்மா இருப்பானா? ஆட்சியில் உட்காந்துட்ட உடனே அவங்க அதிகாரங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி இவன் வரம் வாங்கிட்ட உடனே எல்லாரையும் துவம்சம் பண்ணி எல்லாருக்கும் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி ஒரு அரக்கன்ற ஒரு குணத்தை காட்டிக்கின்னு வாழறோம். அப்போ மறுபடியும் இந்த தேவர்களுக்கு வேறு வழி கிடையாது,
போய் எல்லாரும் சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லார்கிட்டையும் போய் சொல்லும்போது அவங்கெல்லாம் எதிர்த்து நின்று இவனைக்கிட்ட பண்ண சண்டைக்கு போகிறாங்க. ஆனாலும் அவனை ஜெயிக்கவே முடியல. யாரால? சிவனால், விஷ்ணுவால், பிரம்மாவால் யாராலையும் ஜெயிக்க முடியல. இந்திரன் முதலான பலத்தையும் கொண்டு தாக்குனா கூட அவனை அழிக்க முடியல. ஏன்னா அவன் தான் பெண்ணை தவிர மற்ற எதுனாலும் அழிவு வரக்கூடாதுன்ட்டு வர வாங்கியிருக்கிறான் இல்லையா. அதனால் அழிக்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லா தேவர்களும் போய் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க. அதாவது நம்முடைய சக்திகளை எல்லாம் திரட்டி அவனை ஒரு பெண் உருவம் கொடுத்து அந்த பெண்ணால் அவனை அழிக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து சிவனுடைய ஒளியிலிருந்து ஒரு பெண் உருவாகிறார். அழகான பெண்ணு, பார்ப்பதற்கு ஒரு மகாசக்தியாக துர்காவாக தேவியாக, ஒரு சிங்க வாகனத்தில் கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்க வாகனத்தில் அப்படி ஏறி உட்காந்து அவள் வருகின்ற அந்த பாங்கை பார்த்தோடனே தேவர்களுக்கு எல்லாமே ஒரு சீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ரூபத்தோட 18 கரங்களோட சிம்ம வாகனத்தில் கர்ஜித்து கொண்டு தலை விரித்து எல்லா கைகளிலும் வில் வேல் அம்பு வஜ்ராயுதம் தண்டாயுதம் ஆயுதங்களையும் ஒவ்வொரு கையில் ஏந்தி அவள் வருகின்ற அந்த கோலத்தை பார்த்த உடனே தேவர்களே பயந்துடுற அளவுக்கு அப்படி ஆக்ரோஷமாக வரா. வந்து அந்த மகிழாசு அரண்மனைக்கு போகிறான். வருகின்ற சத்தம் கேட்குது, வெளியில் போய் என்னான்னு பாருன்னு அந்த மகிஷாசுரன் தன்னுடைய அமைச்சனை அனுப்புகிறான். அவன் வந்து பார்த்துட்டு வெளியில் ஒரு அழகான பெண் வந்திருக்கிறாள், அவளை அழகை வர்ணிக்கவே முடியாது, ஆனால் சிங்கத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கோபமாக வந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னவுடனே இவன் வந்து வெளியே பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு புத்தியில் நான் அவளுடைய அழகு தான் ஒரு பெரிய விஷயமாக தோணுதே தவிர அவளுடைய பராக்கிரமம், அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவள் வந்திருக்கின்ற வாகனம் இதெல்லாம் பற்றி அவன் கவலையே படலை. அவன்தான் யாராலும் தனக்கு இறப்பு வராதுன்னு வர வாங்கியிருக்கிறான் இல்லையா. அரக்கனாக இருந்தால் கூட அழகான ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அவனை மணந்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு வருது. சரி, நீ என்னை மணக்கணும்னா நான் உன்னை ஜெயிச்சிடணும், அல்லது நீ என்னை ஜெயிக்கணும், என்னை ஜெயிச்சிட்டின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி வா, சண்டைக்கு போகலான்னு 9 ராத்திரி 9 தினங்கள் சண்டை போட்டு அவனுடைய படை வீரர்கள், தளபதிகள், முக்கியமான அம்சம் உள்ள அரக்கர்கள் எல்லாரையும் மகிஷாசுர மர்த்தினி அழித்து விடுகின்றாள். அழித்து விட்டுட்டு இப்போ அசுரன் மட்டும் இருக்கிறான், அவனை கொல்ல வேண்டிய கடைசி கட்டத்தில் நிற்கிறாங்க. இந்த 9 நாளும் போரிட்டு 10வது நாள் மகிஷாசுர மர்த்தினி அந்த விஸ்வரூபம் எடுப்பாங்க இல்லையா, அந்த விஸ்வரூபம் எடுத்து அவனை கத்தியால் வெட்டி சூளத்தால் குத்தி அவனை அழித்து மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள் என்பது கதை. அன்னை மகிஷாசுர மர்த்தினி வந்து அதாவது தீமையை அழித்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால்தான் நவராத்திரியில் கடைசியாக விடையாற்றி என்று, அதாவது போரெல்லாம் புரிஞ்சு ரொம்ப களைப்பாயிட்ட பிறகு தன்னுடைய அந்த இதெல்லாம் ஆற்றி கொண்டு ஒரு வருகின்ற கோலம்தான் மகிஷாசுர மர்த்தினின்றது. காளி வடநாட்டிலெல்லாம் காளி தெய்வத்தை ரொம்ப பெருமையாக கொண்டாடுவார்கள். காளின்னா அவ்வளோ இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு. காளியை வந்து வழிபட்டால் எல்லா தீமைகளும் ஒழிந்து நம்ம இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் ஒழிந்து நல்ல வாழ்வு வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இதை தான் கடைசி 10வது நாள் எடுக்கக்கூடிய ஒரு மகிஷாசுர மர்த்தினி என்ற ரூபம். இந்த ரூபத்தை இன்றைக்கி கருவறையில் நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கணும். இந்த 10 நாட்களும் அன்னையினுடைய கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்தவர்களுக்கும் பிச்சார்ச்சனை செய்தவர்களுக்கும் காப்பு செலுத்தி அந்த காப்பினை பெற்று சென்றவர்களுக்கும் எல்லா நலமும் பலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்
சிறுகதையை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சின்ன கதையும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு காட்டில் கரையான்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, குட்டி குட்டியாக இருக்கும் கரையான்கள். அந்த கரையான்கள் நிறைய இருந்ததுன்னா மரத்தையே போய் அரிச்சிடும். குட்டியான ஒரு உருவம் கொண்ட பூச்சி இனமாக இருக்கும். ஆனால் அதுங்க ஒன்று சேர்ந்ததுன்னா படையாக விமிழ்கின்ற அந்த மண்ணிலேருந்தே, அதாவது நீங்கள் கரையா அடித்த மரத்தை பாருங்கள், வீட்டில் கூட கரையாக வந்துச்சுன்னா வீட்டில் எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அது சின்ன சின்னது தான், அந்த வீட்டையே அது காலி பண்ணிவிடும். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது கரையான். இந்த கரையான்கள்லாம் ஒன்று சேர்ந்து காட்டில் நாம் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கலாம். நாம் எங்கே போய் மழையிலும் வெயிலும் அலையிறது, மழை காலத்தில் வெயில் காலத்தில் நாம் இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து வீடு கட்டுதுங்க. நீங்கள் கரையான் புற்ற கிராமங்களில் சாலையின் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புத்து வளர்ந்துருக்கும் கரையான் புற்று. அந்த கரையான் புற்றில் கரையான்கள் அடியில் இருக்கும், அது மேலெல்லாம் தெரியாது. ஆனால் அடியில் கூண்டு கட்டி தன்னுடைய இனத்தை பெருக்கி கொண்டு அப்படியே இந்த புற்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் அந்த புற்றில் வந்து புடவை கட்டி, மஞ்சள் புடவை சிவப்பு புடவை கட்டி அதுக்கு ஒரு பூ போட்டு பொட்டு வச்சு அந்த கரையானுடைய புற்றின் வாயில் முட்டை பால் எல்லாம் வச்சு ஊற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அங்கே பாம்பு இருக்குது, அது சாப்பிடணும். உண்மையிலே பாம்பு முட்டையெல்லாம் பாலெல்லாம் குடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது போய் வாசம் செய்யும். இந்த மாதிரி அந்த புற்றில் இது அழகாக கட்டி முடிக்க சொல்ல தினமும் ஒரு பாம்பு வந்து அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போகுமா, அதுங்க கட்டும்போது அதை பார்த்துட்டே போக போகிறப்ப ஒரு நாள் அழகாக கட்டி முடிச்சிருச்சுங்க. முடித்த உடனே எப்படா அப்பா அந்த புத்தை கட்டி முடிக்க போகுதுன்னு அந்த பாம்பு பார்த்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து கரையான்களை பார்த்து சொல்லிச்சு, கரையான்களே நீங்கள் ரொம்ப அழகாக இந்த வீடை கட்டியிருக்குறீங்க. இந்த செம்மண் கலரில் இருக்கும் அந்த புற்றுங்கள்லாம், இந்த கிரிக்கெட்டு மைதானத்துக்கு கூட அந்த புற்று மண்ணை எடுத்து போய் மேலே போட்டாங்கன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த புற்று மண். அதனால் பாம்பு சொல்லுது, நீங்கள் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறீங்க வீட்டை, இந்த வீட்டுக்குள்ளே நான் போய் பார்க்கட்டா நீ எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறீங்கன்னு. அப்படின்னா இதுங்க பாவம் வெகுளித்தனமாக, சரி அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பாம்பை ஒன்றுமே, அது குட்டி 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 உயிர்கள், அதனால் சரி உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னோன்னா இது உள்ளே போச்சு. அழகாக இது சுருட்டிக்கின்னு உள்ள சௌகரியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புற்று இருந்ததுனால இது ஜம்முன்னு உள்ளே போய் உக்காந்துக்கின்னு தலையை எட்டி பார்க்குது. அப்போ கரையான்கள்லாம் இது வெளியில் வந்துடும், நம்ம உள்ளே போகலான்னு காத்துன்னு இருக்குது. அப்போ இந்த பாம்பு என்ன சொல்லுது, இந்த வீடு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நானே வலை தோண்டிக்கின்னு எங்கன்னா இருந்தேன்னா என்னை போட்டு அடிச்சிடுறாங்க, அதனால் எனக்கு இந்த வீடு வசதியாக இருக்குது, நானும் இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு. இதுங்கெல்லாம் முறையிடுது, என்ன பாம்பு இந்த அநியாயம் பண்ணுற, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுங்க பாவம் அந்த சின்ன வாயில் அந்த மண்ணை போட்டு அரைச்சி துப்பி துப்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புற்றை உருவாக்கும். அரைச்சி அரைச்சி தங்க வாயில் போட்டு அந்த மண்ணை அரைச்சி அரைச்சி உமிழ்ந்து அப்படியே உருவாக்கும். அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டியிருக்கோம், நீ வந்து உருந்துட்டு வெளியே வர மாட்டேன்றிய. அதுதான் சொல்கிறது கரையான் புற்றில் குடியேறிய நாகம் போகலன்னு சொல்கிறது. அப்போ இது சொல்லும்போது அது நாகம் அதை பற்றிலாம் கவலையே படலை, சரின்னு இதுங்க போய் மறுபடியும் வேறு எங்கன்னா நம்ம வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த புற்றை சுற்றி அந்த குட்டிங்களை வச்சுக்கிட்டு விளையாடின்னு இருந்தது. அந்த சமயத்தில் மேலே ஒரு கருடம் வந்தது. அந்த கருடம் அந்த பாம்பை பார்த்தோன்னே லபக்குன்னு வந்து காலில் தூக்கின்னு போயிடுச்சு. ஒரு ஆட்டையே தூக்கின் போடக்கூடிய வலிமை வாய்ந்தது இப்போ கருடங்கள்லாம். அதனால் இந்த பாம்பு ஏமாத்திரம் தூக்கின் போய் உயர பறந்து அந்த ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அதால் பறக்க முடியாமல் தபால்னு அந்த பாம்பை கீழே போட்டுடுச்சு. அந்த கரையான்கள் போகுது இல்லை, அந்த கரையான்கள் போகும்போது ஒரு எதிர ஒரு சாது வர்றாரு. அந்த சாதுக்கிட்ட அந்த கரையான்கள் முறையிடுது, ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், இந்த பாம்பு வந்து பூந்துக்கிட்டு போக மாட்டேந்துங்க ஐயா அப்படின்னு. சரி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு வரும் பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி இப்போ அந்த பாம்பு விழும்போது
அந்த முனிவருடைய குடிசைக்கு முன்னால் தவால்னு விழுது. அப்போ என்ன சொல்லுது அந்த பாம்பு, ஐயா என் உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை நம்பி என் குட்டிங்கள்லாம் இருக்குது அதுங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும், என்னை காப்பாற்றுங்கன்னா நீ முதல்ல பண்ணியிருக்கணும், நீ வந்து வலிமையானவன் நினச்சி அந்த சின்ன உயிர்களான கரையான்கள் கட்டிய வீட்டை அபகரிச்சுக்கிட்ட. ஆனால் உனக்கு மேலே ஒரு வலிமையான ஒருத்தர் இருக்கிறான்றது உனக்கு புரியல, அது வந்து கருடன். அந்த கருடன் வந்து உன்னை தூக்கின்னு போயிட்டு உனக்கு வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டான். அதனால் வலியவனுக்கு வலியவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ தான் பெரிய வலிமையானவன் சொல்லிட்டு மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் இன்டர்நெட்லேயே ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, அதாவது பணத்தை திருடிக்கிறாங்க, ஒரு மிரட்டலை விடுக்கிறாங்க ஃபோனில், இந்த மாதிரிலாம் நிறைய மற்றவங்க பொருளை அபகரிக்கணும்ட்டு நிறைய பேர், சில பேர் டைரெக்டாக வந்து திருடுவாங்க, அது பழைய மெத்தடு. ஆனால் இப்போ ஃபோனில் திருடுறது ஒரு புது மெத்தடு, இன்டர்நெட்டு அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதுதான் நல்லதும் நடக்குது இன்டர்நெட்டால், கெட்டதும் நடக்குது. அதனால் வலிமையானவன் யாரும் தன்னை நினச்சிக்கூடாது, தன்னை விட வலிமையானவன் ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுடைய பொருளை அபகரித்து வாழணும்னு நினைக்கிறவன் சரியான முட்டாள், சோம்பேறி. அவன் ரொம்ப நாளைக்கு அந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். ஆகவே நீங்கள் வந்து மற்றவளை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இதை வலியுறுத்துவது தான் இந்த கதை. இந்த கதையை கூறி இத்தனை நாட்கள் பேசுகின்ற ஒரு பேச்சை காது கொடுத்து கேட்டு உண்மையிலேயே மற்றவர்கள் போல் ஒரு காலச்சேபம் விரிவுரை சொல்கிறதுக்கெலாம் அவ்வளோ தகுதியெலாம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவு எங்களுடைய செவ்வாடை சக்திகள் பிரியத்திற்காக, அவருடைய விருப்பத்திற்காக நான் சொல்கிறேன். இந்த என்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டதற்கும், இந்த நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி பங்காரு அம்மா குளோபல் யூடியூப் சேனல் ஃபார் மோர் இன்ஸ்பைரிங் அண்ட் அப்லிஃப்டிங் வீடியோஸ் லைக் திஸ் ஒன்.